ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் எடையை வந்து குறைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. மற்றவங்கள மாதிரி நானும் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதாவது வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறது மிக எளிமையான வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நம்ம டெய்லியும் வந்து ஃபிட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக மூட்டு வலி முதுகு வலி பற்றி வராமல் தடுக்கிறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம உடல் நலத்தையும் வந்து பேணி காக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது வந்து உடற்பயிற்சி செய்யும்போதும் சரி, சத்தான உணவுப் பொருள் எவ்வளோ எடுக்கிறதுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை பின்பற்றினாலே போதுமானது. சில வகை உணவுகளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வலுவாக்கும். அதாவது வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கும், நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு? சில வகையான டிப்ஸுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிப்ஸ் ஒன்று, ஜீரண சக்தி. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து வாயு, அஜீரணம், உபசம் போன்ற பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், டெய்லியும் சரி எலுமிச்சைப்பழ சாரை ஒரு ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சோண்டு உப்பு கலந்து குடித்தோம்னா எந்த விதமான ஜீரண சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அது எளிமையாக தீர்த்திடலாம். டிப்ஸ் ரெண்டு, மசாலா பொருட்களில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலமாக இருக்குது. அதாவது வந்து சீரகம் மஞ்சள் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றும். சோம்பு மற்றும் மிளகு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். அதாவது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற விஷத்தை வந்து முறிக்கிற தன்மை அதுக்கு நிறையா இருக்குது. வெந்தயம் வந்து உடம்பில் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அது இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது. டிப்ஸ் மூணு, கூந்தல் வந்து அழகுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதாவது இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து முடி உதிர்வு அது ஆரம்பிக்கும். அதனால் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா கறிவேப்பிலை மற்றும் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து முடி உதிர்வு பிரச்சனை வந்து இருக்காது. அதோட வந்து தேங்காய் எண்ணெயும் நெல்லிக்காயும் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாகும். டிப்ஸ் நாலு, நம்மளுடைய இளமை சருமத்தை பாதுகாக்கிறது சந்தன கட்டையில் ரோஸ் வாட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதனோட கொஞ்சோண்டு மஞ்சளை கலந்து முகத்தில் பூசி 15 நிமிஷம் கழித்து கழுவுனோம்னா நம்மளுக்கு வந்து இளமையான சருமம் கிடைக்கும். அதோடு இல்லாமல் கேரட்டு மற்றும் பீட்ரூட் ஜூஸை வந்து குடித்தோம்னா நம்மளுடைய இளமை சருமம் பாதுகாக்கிறது இல்லாமல் சருமம் வந்து மினுமினுப்பு பெறும். அதாவது டிப்ஸ் அஞ்சு, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜீரண சக்தியை வந்து துரிதப்படுத்தணும். அப்படி செய்யும் போது கொழுப்பு உணவுகள் வந்து வேகமாக கரைக்கப்பட்டு அது வந்து சக்திக்கு உள்ளாகுது. அதனால நம்ம உடம்புல வந்து கொழுப்புகளை வந்து சேமிக்காம இருந்தாலே நம்மளோட உடல் எடை வந்து கட்டுக்குள்ள வந்துடும். அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிக எளிய வழி என்னன்னா வெதுவெதுப்பான நீரை வந்து குடிச்சாலே போதும். நம்மளோட உடல் எடை குறை, அதாவது வந்து உடல் வெப்பநிலை வந்து நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து உயரும். அதனால வந்து ஜீரண நோய் வந்து வேகமாக வேலை செஞ்சு அதோட சக்தியை வந்து மாற்றத்துக்கு உதவும். இதனால வந்து உங்களுடைய உடல் எடை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும். அதனால் நிறைய தகவல் பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.